வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டூ டிஜிட் டிவிஷன். டூ டிஜிட்டில் எப்படி ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மிஸ்டர் லிங்கேஷ் கேமிங்கிறவங்க எனக்கு ரொம்ப கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சாரி லேட்டாக போட்டதுக்காக சாரி. இப்போ நம்ம எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் 828 டுவெல்லால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம 12 டேபிளில் சைடில் நான் எழுதிக்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு என்னவாக இருக்குது, 8. 12 விட 8 எப்படி சின்ன நம்பர். நம்ம அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டிவிஷன் போட்டோம் அதே தான். இப்போ அதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். 12 விட 8 வந்து எப்படி இருக்குது, சின்ன நம்பராக இருக்குது. இப்போ சின்ன நம்பராக இருக்குதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இது 82 எடுத்துக்கணும். 82 12 டேபிளில் வருதான்னு பார்க்கணும். இல்லை, என்ன இருக்குது, 84. இப்போ அதை விட அதிகமாக இருக்குது. அப்போ அதை விட சின்ன நம்பர் என்ன, 72. இப்போ 72 இங்கே போட்டுக்கணும். அது எத்தனை டைம்ஸ், 6 டைம்ஸ். இப்போ 82 72 மைனஸ் பண்ணணும். 2 2 மைனஸ் பண்ணால் 0, 8 1 7 மைனஸ் பண்ணால் 1. அடுத்த நம்பரை நம்ம கீழே இறக்கிடணும். இப்போ 108 வந்து நமக்கு 2 டேபிளில் டைரெக்டாக கிடைக்குதா, அப்படி 12 டேபிளில் கிடைக்குதான்னு பார்க்கணும். இருக்குது. எத்தனை டைம்ஸ், 9 டைம்ஸ். அப்போ டைம்ஸை இங்கே போட்டுக்கணும். 108 இங்கே போடணும். 108 108 மைனஸ் பண்ணால் நமக்கு 0. இப்போ வந்து உங்களுக்கு 12 டேபிள் தெரியலை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 12 நம்ம எப்படி எழுதலாம், 4 3s are 12 நம்ம என்ன பண்ணலாம், எழுதலாம். 4 3s are 12 எழுதலாம். அப்போ இந்த நம்பரை நீங்கள் ஃபஸ்ட்டு 4 டிவைட் பண்ணணும். அடுத்து வேறு ஆன்சரை நீங்கள் மறுபடியும் எதால் டிவைட் பண்ணணும், 3 டிவைட் பண்ணணும். இதுதான் ஷார்ட் டிவிஷன் மெத்தட். இது வந்து உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 828 நான் ஃபஸ்ட்டு எதால் டிவைட் பண்ணுற போகிறேன், 4 டிவைட் பண்ண போகிறேன். 8 வந்து பெரிய நம்பர், அதனால் சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கிறோம். 4 டேபிளில் 8 வருமா, வரும். எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ். 4 2s are 8. இப்போ 8லேருந்து 8 நம்ம என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணால் 0. அடுத்து நான் 2 கீழே இறக்குறேன். இப்போ 4 விட 2 வந்து நமக்கு சின்ன நம்பர். இப்போ இன்னொரு நம்பர் நமக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே 0 போட்டுட்டு தான் அடுத்த நம்பரை நான் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் தெளிவாக சிங்கிள் டிவிஷனில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கும், புரியும். நான் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டு நான் லிங்க் தரேன். இப்போ 8 நான் என்ன பண்ணிடுறேன், டவுன் பண்ணிடுறேன். இப்போ 20 28 4 டேபிளில் கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை டைம்ஸ், 7 டைம்ஸ். அப்போ 208 208 மைனஸ் பண்ணால் 0. இந்த நம்பரை நம்ம திரும்ப எதால் டிவைட் பண்ணணும், 3. இப்போ கிடைச்ச ஆன்சரை நம்ம 3 டிவைட் பண்ண போகிறோம். 3 விட 2 வந்து சின்ன நம்பர். அப்போ நம்ம 2 டிஜிட்டாக எடுத்துக்கணும். 3 டேபிளில் 20 கிடைக்காது, அதை விட சின்ன நம்பர் என்ன, 18. அது எத்தனை டைம்ஸ், 6 டைம்ஸ். இப்போ 20 18 மைனஸ் பண்ணால் 2. அடுத்து 7 டவுன் பண்ணுறோம். 27 3 டேபிளில் கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை டைம்ஸ், 9 டைம்ஸ். இப்போ 27 27 மைனஸ் பண்ணால் 0, 69. இந்த ஆன்சரே நமக்கு இங்கே வந்துருச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் இந்த மாதிரி சைடில் போட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ 69. அப்போ 6 டைம்ஸ் 12 டேபிள் என்ன வருதுன்னு நீங்கள் போட்டு பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு 12 டேபிள்ஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சைடில் 4 டேபிளால் டிவைட் பண்ணுங்கள், அடுத்து 3 டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். இல்லை சிக்ஸ் அண்ட் டூ, சிக்ஸ் டேபிள்லையும் 2 டேபிள்லையும் கூட நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஏன்னா 12 வந்து எந்தெந்த பாசிபிலிட்டிஸில் வருதோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். அப்போ 69 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ நீங்கள் இதை இதுபடி என்ன பண்ணிடலாம், ஓ 12 6 டைம்ஸ் என்ன வருதுன்னு பார்த்து இங்கே 72 போட்டுடலாம். அடுத்து 9 டைம்ஸ் என்ன வருது, 108. அப்போ கண்டிப்பாக நமக்கு வருதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணிடலாம். நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ நான் இது வந்து 15 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ 15 ஃபஸ்ட் நம்பர் 3, 15 விட சின்ன நம்பர், அதனால் 2 டிஜிட்டாக நான் எடுத்துக்கிறேன். 34 நமக்கு 15 டேபிளில் டைரெக்டாக கிடைக்காது. அதை விட சின்ன நம்பர் என்ன, 30. ஏன்னா அடுத்த நம்பர் நமக்கு என்ன ஆகிடுது, 45, 30. இப்போ 30 தான் நமக்கு கிடைக்கிது. எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ். அதை இங்கே எடுத்து எழுதியாச்சு. 34 30 மைனஸ் பண்ணால் எவ்வளோ, 4. அடுத்து 8 நான் கீழே இறக்கிறேன். 48 நமக்கு 15 டேபிளில் கிடைக்காது, அதை விட சின்ன நம்பர் என்னது, 45. அதை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். எத்தனை டைம்ஸ், 3 டைம்ஸ். இப்போ 48 5 மைனஸ் பண்ணால் 3, 4 4 மைனஸ் பண்ணால் 0. அடுத்த நம்பரை நான் கீழே இறக்குறேன், 30.
ஜீரோ கீழே இருக்குன்னா 32 15 டேபிளில் டைரெக்டாக கிடைக்கிது. எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். இப்போ 30-ஐ நம்ம இங்கே போட்டுக்கணும். 30-ல் 30 மைனஸ் பண்ணால் 0. இப்போ 15-ஐ நம்ம எப்படி எழுதலாம்னா 5 3s are 15 எழுதலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், 5 டேபிளில் டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் அகெயின் நம்ம 3 டேபிளில் டிவைட் பண்ணால் இதே சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் 5 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன். 5-ஐ விட 3 சின்ன நம்பர், அதனால் 2 டிஜிட்டாக எடுத்துக்கிறேன். 5 டேபிளில் 34 கிடைக்காது, 30 தான் நமக்கு கிடைக்கும். அது எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ். 4-ல் 4-ல் 0 மைனஸ் பண்ணால் 4 தான். அடுத்து 3-ல் 3 மைனஸ் பண்ணால் 0. அடுத்து 8 எடுக்கிறோம். 48-ம் நமக்கு 5 டேபிளில் டைரெக்டாக கிடைக்காது, அதை விட சின்ன நம்பர் 45. அது எத்தனை டைம்ஸ்? 9 டைம்ஸ். 48-ல் 45 மைனஸ் பண்ணால் 3. அடுத்த நம்பரை நான் கீழே இருக்கிறேன் 0. அப்போ 30 நமக்கு டைரெக்டாக 5 டேபிளில் கிடைக்கும். எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ். 30-ல் 30 மைனஸ் பண்ணால் 0. இப்போ இந்த 696-ஐ நான் 3 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன். 6 3-ஐ விட 6 பெரிய நம்பர், சிங்கிள் டிஜிட்டாக எடுத்துக்கிறோம். 3 டேபிளில் 6 கிடைக்கும். எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். 6-ல் 6 மைனஸ் பண்ணால் 0. அடுத்து 9-ஐ கீழே இறக்கியாச்சு. 9 வந்து 3 டேபிளில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை டைம்ஸ்? 3 டைம். 3 3s are 9. 9-ல் 9 மைனஸ் பண்ணால் 0. அடுத்து 6 வந்து 3 டேபிளில் கிடைக்கும். எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். அப்போ 0. 6-ல் 6 மைனஸ் பண்ணால் 0. அப்போ 238. அப்போ 15-ஐ வந்து நீங்கள் 2 டைம்ஸ் என்ன, 3 டைம்ஸ் என்ன, 2 டைம்ஸ் என்னன்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த சம்மை வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ இப்படி ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். 15 வந்து வேறு எந்த ஃபேக்டருமே கிடையாது. 5 3s are தான் நமக்கு 15. இப்போ இந்த ஈஸியாக உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரலாங்கிறத நான் பார்க்குறேன். நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.